வெல்கம் டு முனீஸ்வரா டிஎன்பிஎஸ்சி கிளாஸஸ் நம்ம பார்த்தீங்கன்னா 2023-24 நடக்க போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 வந்து கிளாஸ் போயிட்டுருக்கு. கிளாஸ் வந்து அதுக்கு தான் கிளாஸ் பண்ணிகிட்ருக்கோம். ப்ளஸ் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து ஒவ்வொரு யூனிட் முடிச்சதும் ஒவ்வொரு டெஸ்ட் வந்து வைக்கிறோம். ஒவ்வொரு யூனிட் முடிச்சதும் நம்ம வந்து டெஸ்ட் வைக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு கிளாஸ் வந்து கலர் தமிழ் முடிச்சிருப்பேன். தமிழ் வந்து ரெண்டு கிளாஸ் கொடுத்துருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா மூணாவது கிளாஸை வந்து டெஸ்ட்டே கொடுத்துட்டேன். ரெண்டு கிளாஸில் ஃபஸ்ட் இயர் ஆறாவதுல ஃபஸ்ட் இயர் வந்து முடிஞ்சிருக்கும். நான் வழக்கம் போல் சொல்கிறேன், உங்களோட லைஃப் நீங்கள் தான் பார்க்கணும், மற்றவங்க வந்து உங்கள் கை கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தான் தேர்ந்தெடுக்கணும். முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ படிக்க முடியுமோ அந்தளவுக்கு படிங்க, உழைங்க. உழைக்கிறது வந்து என்றைக்கும் வேஸ்ட்டாக போகாது. உங்களுக்கு வேலை கிடைக்கலன்னா கூட அடுத்த வேலை, அதுக்கு நீங்கள் வந்து தகுதி இல்லை, அதை விட நீ இன்னும் பெரிய வேலைக்கு வந்து தகுதியாக இருக்க, அப்போ இன்னும் வேறு ட்ரை பண்ணி சொல்லி மனத்தோல்வி அடையாமல் வந்து திருப்பி வந்து நம்ம ட்ரை பண்ணி தான் ஆகணும். உடனே வந்து இல்லை என்னால் முடியாது, எனக்கு இந்த எக்ஸாம் மட்டும்தான் நான் போவேன், இந்த மாதிரி தாட்டெல்லாம் என்னை விட்டுட்டு என்னால் இந்த எக்ஸாமும் முடியும், என்னால் இதுவும் முடியும், இதுக்கு மேலே இருக்கிறதும் முடியும்னு சொல்லி நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் பார்த்தாக்கா நம்ம டெஸ்ட்டு வந்து சொல்கிறது தான். டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அமைதியாக உங்களுக்கு எத்தனை கொஸ்டின் ஆன்சர் தெரியுதுன்னு மட்டும் பாருங்கள், எத்தனை கொஸ்டின் ஆன்சர் தெரியுதுன்னு மட்டும் பாருங்கள். நீங்களாம் ட்ரை பண்ணி பாருங்கள், சரியாக எனக்கு இந்த கேள்விக்கு இந்த ஆன்சர் மட்டும்தான் எனக்கு சரியாக தெரியுது அப்படின்னு சொல்லி மட்டும் ஆன்சர் பண்ணுங்கள். இல்லைனா பண்ணாதீங்க, அதுவா இல்லை ஏவா இல்லை பிஆ அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. கன்ஃபியூஸ் ஆகி நீங்கள் எழுதுறது கடைசி வரைக்கும் உங்களுக்கு அந்த கன்ஃபியூஸ் கொடுத்துட்டே இருக்கும். கடைசி வரைக்குமே அந்த கன்ஃபியூஷன் வந்துகிட்டே தான் இருக்கும். நீங்கள் வந்து அந்த மாதிரி ட்ரை பண்ணாமல் கரெக்டாக இதுதான் எனக்கு சரியான ஆன்சர், சரியான ஆன்சர் குரூப் டிஸ்கஷன் பண்ணுற மாதிரி வாய் வழியாக கேட்டால் இந்த ஆன்சர் கரெக்டாக சொல்லணும். ஆப்ஷன் கேட்கக்கூடாது, ஆப்ஷன் கேட்காமல் இந்த ஆன்சர் இதுக்கு தான் அப்படின்னு சொல்லி இது பண்ணிங்கனாக்க ஈஸியாக உங்களால் பாஸ் பண்ண முடியும், ஈஸியாக பாஸ் பண்ண முடியும். தமிழ் பொறுத்த வரைக்கும் நமக்கு 100 கொஸ்டின் வரும், 150 மார்க் இருக்குது. நம்ம என்ன தான் ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம், இது மேக்ஸு, சைக்காலஜின்னு சொல்லி இவ்வளோ படித்தாலையும் கரண்ட் அஃபேர்ஸ்லாம் படிக்கணும், அதெல்லாம் படித்தா தான் நமக்கு அந்த 100 கொஸ்டின் வரும். ஆனால் 6 to 10th வரைக்கும் தமிழ் படித்தாலே 100 கொஸ்டின் வந்துடும். அது இம்பார்ட்டன்ட் மட்டும் தான் எடுத்து கொடுத்துருக்கேன். இப்போ ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். தமிழே உயிரே வணக்கம், தாய்ப்பிள்ளை உருவமா உணக்கம் எனக்கும் என்ற பாடலில் எழுதியவர். தமிழே உயிரே வணக்கம், தாய்ப்பிள்ளை உருவமா என்ற பாடலை எழுதியவர் காசி ஆனந்தன். ரெண்டாவது க்வெஸ்சன், ஏற்றத்தாழ்வட்ட டேஷ் அமைய வேண்டும், ஏற்றத்தாழ்வட்ட டேஷ் வேண்டும். சமூகம், நான் வந்து 6th ஸ்டாம் வந்து எல்லாமே முடிச்சிருப்பேன். ஃபஸ்ட் ஸ்டாமில் பார்த்தீங்கன்னா 5 யூனிட் இருக்கும், 5 யூனிட் இருக்கும். அந்த 5 யூனிட்டையும் முடிச்சுட்டு தான் உங்களுக்கு வந்து டெஸ்ட் வைக்கிறேன். அந்த 5 யூனிட்லேருந்து தான் இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் வந்து எடுத்து வச்சுட்டுருக்கேன். மூணாவது க்வெஸ்சன், நிர்மித்த அப்படின்னாக்க உருவாக்கின்னு கொடுத்துருக்காங்க. விளைவுனாக்க வளர்ச்சின்னு சொல்லி கீழகளை வந்திருக்கணும். சமூகனாக்க மக்கள் குழு, அசதினாக்க சோறுன்னு கொடுத்துருக்காங்க. நிர்மித்தனாக்க உருவாக்கிய கரெக்டு தான், விளைவுனாக்க வளர்ச்சி அது சேமாக இருக்குது, சமூகனாக்க மக்கள் குழு சேமாக இருக்குது, அசதி சோறு வந்து சேமாக தான் இருக்குது, ஈக்குவல் அதாவது நேர்நேராக தான் இருக்குது. 1, 2, 3, 4 ஏ ஆப்ஷன் தான் சரியான ஆப்ஷன். இது க்வெஸ்சன் மட்டும் சாரிங்க. நாலாவது க்வெஸ்சன், தமிழ் கும்மி என்னும் பாடலை ஏற்றியவர். தமிழ் கும்மி என்னும் பாடலை ஏற்றியவர் பெருஞ்சித்தினார் தான் ஏற்றியிருப்பார். தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் டேஷ் ஒருங்கிவிட்டது, தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் டேஷ் ஒருங்கிவிட்டது. மேதினி. ஆறாவது க்வெஸ்சன், பொய் அகற்றம் என்னை சொல்லி பிரித்து எழுத கிடைப்பது. நமக்கு இந்த மாதிரி பிரித்து எழுதுக, சேர்த்து எழுதுக, எதுகை மோனை என்று தான் இலக்கண பகுதி. இலக்கண பகுதியில் தான் அதிகமாக க்வெஸ்சன் கேட்பாங்க, அதுதான் கொடுத்துருக்கேன். பொய் அகற்றம், உங்களுக்கு புக் பேக்கோட கவர் ஆகிடும். பொய் அகற்றம் என்னும் சொல்லி பிரித்து எழுத கிடைப்பது வந்து பொய் அகற்றம். ஏ ஆப்ஷன் தான் சரியான ஆப்ஷன். ஏழாவது க்வெஸ்சன், உலகில் எத்தனைக்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன. உலகில் எத்தனைக்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன, 6000க்கும் மேற்பட்ட மொழிகள் வந்து இருக்குது. ஏ ஆப்ஷன் சரியான ஆப்ஷன். எட்டாவது க்வெஸ்சன், என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினெல்லாம் எங்கள் தாய். என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினெல்லாம் எங்கள் தாய். பாரதியாரா பாரதிதாசன்கிடா பாரதியார். தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் வடஞ்சொலி எழுத்துக்களாக இருக்குமா இடஞ்சொலி எழுத்துக்களாக இருக்குமா? பெரும்பாலுமான எழுத்துக்கள் வடஞ்சொலி எழுத்துக்களாக தான் இருக்கும். பத்தாவது க்வெஸ்சன், அக்ரினை பிரித்து எழுதுக. அது கூட்டல் திணை, அல் குட்டல் திணை. அல் குட்டல் திணை தான் வந்து அக்ரினி. 11th க்வெஸ்சன், திருக்குறள் நாளிடையார் போன்ற நூல்கள். திருக்குறள் நாளிடையார் போன்ற நூல்கள் சமய நூலா, சைவ நூலா, இலக்கண நூலா, அறநூலான்னு கேட்டால் அறநூல்கள். டி ஆப்ஷன் சரியான ஆப்ஷன்.
12வது क्वेश्चन பூவானது தோன்றுவது முதல் உதிர்வது வரை எத்தனை நிலைகள் உள்ளது பூவானது தோன்றுவது முதல் உதிர்வது வரை எத்தனை நிலைகள் உள்ளன அப்படிங்கடா சி ஆப்ஷன் 7 நிலைகள் வந்து இருக்கு 13வது क्वेश्चन தமிழின் இலக்கண நூல் தொல்காப்பியமும் இலக்கண நூல் தான் நன்னூலும் இலக்கண நூல் தான் இரண்டும் சரி இலக்கண நூல்கள்னா இரண்டும் சரிதான் உள்ளத்தை மகிழ்விப்பது 7 தமிழா நாடக தமிழா இசை தமிழா முத்தமிழ்ன்றதுக்கு இசை தமிழ் ஒரு பாட்டு கேட்டா நமக்கு ஆனந்தம் இருக்குல்ல உள்ளத்தை மகிழ்விப்பது இசை தமிழ் சீரிலமை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது வந்து சீர்மை குட்டல் இளமை 16வது क्वेश्चन கணினி குட்டல் தமிழ் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் கணினி குட்டல் தமிழ் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் நமக்கு இந்த மாதிரி क्वेश्चन தான் அதிகமாக கேட்பாங்க இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் கணினி தமிழ் இத்து வந்து வரும் கணினி தமிழ் அப்படின்னு சொல்லி இத்து வந்து வரும் 17வது क्वेश्चन கனிச்சாறு கொய்யாக்கனி நூறாசிரியன் பாவியகொத்து போன்ற நூல்களை இயற்றியவர் கனிச்சாறு கொய்யாக்கனி நூறாசிரியன் பாவியகொத்து போன்ற நூல்களை இயற்றியவர் பேரஞ்சித்தினார் 18வது क्वेश्चन தமிழின் முதல் காப்பியம் தொல்காப்பியமா சிலப்பதிகாரமா நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிட்டீங்க தொல்காப்பியம் கொடுத்துருக்காங்க காப்பியன்னு போட்டிருக்கீங்க சிலப்பதிகாரம் தான் காப்பியம் இலக்கண நூல்னாக்கா தொல்காப்பியம் இலக்கண நூல் அப்படின்னா தான் தொல்காப்பியம் முதலில் கிடைத்த காப்பியம் எதுனாக்கா சிலப்பதிகாரம்ன்றது தான் காப்பியம் 19வது க்வெஸ்சன் செந்தமிழ் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைக்கும் சொல் செந்தமிழ் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைக்கும் சொல் வந்து செம்மை குட்டல் தமிழ் தான் செந்தமிழை பிரித்தால் கிடைக்கும் சொல் 20வது க்வெஸ்சன் யாமறிந்த மொழிகளிலே தாய்மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் இது வந்து ஷார்ட்கட் சொல்லியிருப்பேன் ஓம் உம் இதெல்லாம் முடிஞ்சாலே பாரதியார் தான் சொல்லி ஷார்ட்கட் சொல்லியிருக்கேன் உயிரும் மெய்யும் இணைவதால் தோன்றுபவை உயிரும் மெய்யும் இணைவதால் தோன்றுபவை வந்து உயிர்மெய் எழுத்து உயிர் எழுத்து நாம் 12 மெய் எழுத்து 18 ஆகிய 30 எழுத்துக்களும் முதல் எழுத்துக்கள் எனப்படும் இந்த 30 முதல் எழுத்துக்கள் தான் உயிர்மெய் எழுத்துக்களாகும் இது ரெண்டும் பெருக்கி வரதான் வைனாக்கா 216 எழுத்துக்கள் வரும் உயிர்மெய் எழுத்துக்கள்னாக்கா அந்த 216 எழுத்துக்களும் உயிர்மை எழுத்துக்களாகும் 22வது க்வெஸ்சன் தமிழ்நாடு என்ற சொல் முதல் முதலில் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது தமிழ்நாடு என்ற சொல் முதல் முதலில் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளதுனாக்கா சிலப்பதிகாரத்தில் வந்து தமிழ்நாடுன்னு பெயர் பெற்றிருக்கும் 23வது க்வெஸ்சன் பாகற்காய் பிரித்து எழுதுக பாகு குட்டல் அல்காய் சி ஆப்ஷன் தான் சரியான ஆப்ஷன் அதாவது பாகு மீன்ஸ் இனிப்பு அல்லாத காயின்னு வேறு ஒரு மொழியில் வந்து சொல்கிறாங்க வேறு ஒரு வாட்டமாக சொல்கிறாங்க 24வது க்வெஸ்சன் 8 தொகையும் 10 பாட்டும் சமண இலக்கியமா சைவ இலக்கியமா வைணவ இலக்கியமா சங்க இலக்கியமானு கேட்டாக்க சங்க இலக்கியங்கள் 8 தொகையும் 10 பாட்டும் சங்க இலக்கியங்கள் 25வது க்வெஸ்சன் திணை எத்தனை வகைப்படும் இரண்டு வகைப்படும் அக்ரிணை உயர்திணை உயர்திணை அக்ரின்னு சொல்லி ரெண்டு வகைப்படும் 26வது க்வெஸ்சன் எண்ணத்தை வெளிப்படுத்துவது நாடகத்தமிழ் எண்ணத்தை வெளிப்படுத்துவது நாடகத்தமிழ் தொன்மை என்னும் சொல்லின் பொருள் வந்து பழமை 28வது க்வெஸ்சன் தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் என்று பாடியவர் பாரதி யார் 29வது க்வெஸ்சன் மா என்னும் சொல்லின் பொருள் வந்து விலங்கு 30வது க்வெஸ்சன் சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தியை கூறும் நூல் இதுன்னு கேட்டாக்க நற்றிணை தான் சொல்லியிருக்கோம் 31வது க்வெஸ்சன் தமிழன் கிளவியும் அதனோடற்றே என்று கூறும் நூல் எது
தமிழன் கிளவியும் அதனோட அற்றை என்ற கூறும் நூல் எது? மணிமேகலை, சிலப்பதிகாரம், தொல்காப்பியம், திருக்குறள். தொல்காப்பியம் தமிழன் அப்படின்னு சொல்லி பேர் இருக்கிறது பார்த்தீங்கன்னா தொல்காப்பியத்தில் பேர் இருக்கும். சிலப்பதிகாரத்தில் தமிழ்நாடுன்னு சொல்லி இருக்கும். தொன்மை என்னும் சொல்லின் பொருள். தொன்மை என்னும் சொல்லுவது வந்து பழமை. 33 கொஸ்டின், சிலம்ப குட்டல் அதிகாரம் என்பதை சேர்த்தெழுதே கிடைக்கும் சொல். சிலம்ப குட்டல் அதிகாரம் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் வந்து சிலப்பதிகாரம். பி ஆப்ஷன் சரியான ஆப்ஷன். 34 கொஸ்டின், தமிழில் உள்ள உயிர்மை எழுத்துக்கள். தமிழில் உள்ள உயிர்மை எழுத்துக்கள், உயிர்மை எழுத்துனா 216 இருக்கும், உயிர் எழுத்துனா 12, மெய் எழுத்துனா 18, ரெண்டு பெருக்கி வரதான் 216. 35 அக்ரிணை பொருள் தருக. அக்ரிணை பொருள் தருக, உயர்ந்த திணை, உயர்வல்லாத திணைனாக உயர்வல்லாத திணை தான் அக்ரிணை. 36 கொஸ்டின், இடப்புறம் என்ற சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. இடப்புறம் என்ற சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது வந்து இடது குட்டல் புறம். பி ஆப்ஷன் சரியான ஆப்ஷன். 37 கொஸ்டின், உலக உயிர்களை ஓரறிவு முதல் ஆறறிவு வரை வகைப்படுத்தியவர். உலக உயிர்களை ஓரறிவு முதல் ஆறறிவு வரை வகைப்படுத்தியவர் யாருனாக்க தொல்காப்பியர். தொல்காப்பியத்தில் வகைப்படுத்தியிருப்பார். 38 கொஸ்டின், வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? வெண்ணிற ஊசியால், ஊசிக்கு வந்து நம்ம பயப்படுவோம், பதறி அடித்து ஓடுவோம். 10 அது நற்றினைன்னு கேட்டாக்க நரம்பினால் தைத்தது. நரம்பினால் தைத்தது நற்றினை, நரம்பு நற்றினை, நாலே ஸ்டார்ட் ஆகும். 10 நம்ம ஊசிக்கு எவ்வளோ பெரிய மனுஷனை எவ்வளோ பெரிய வீரனாக இருந்தாலும் ஒரு சிறு ஊசிக்கு வந்து, அதாவது நம்ம இன்ஜெக்ஷன்னாவே பயப்படுவோம், செம பயப்படுவோம் இல்லையா, அதான் வெந்நீர ஊசி. ஊசிக்கு வந்து 10 பதறி அடித்து ஓரணும்னு வச்சுங்க. 39 கொஸ்டின், நிலம் தீ நீர் வலி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலக மாதிரியன் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல். நிலம் தீ நீர் வலி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகின் ஆதரின் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்டாக்க தொல்காப்பியம். தொல்காப்பியம் தான் சொல்லியிருப்பார். நிலம்னாக்க நீர்னா என்ன, தீனா என்ன, வலினா என்ன, ஆகாயம் அப்படின்னு சொல்லி இவர் தான் வந்து சொல்லியிருப்பார். ஐந்து வகையாக பிரித்து சொல்லியிருப்பார். உலகம் வந்து இதால் செஞ்சது தான் சொல்லி தொல்காப்பியர் வந்து சொல்லியிருப்பார். வெள்ளோடு நெடு ஊசி பறந்து வடு, நெல்லு வெள்ளூசி நெடுவரிசி பறந்து வீடு அப்படின்னாக்க 10 இப்போ தான் சொன்னேன். விடுநெல் ஊசினாக்கா அந்த நெடுநெல் ஊசி எடுத்துகிட்டு வந்து தைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்லையா, அதுதான் 10. தமிழ் இலக்கணம் எத்தனை வகைப்படும்? 41 கொஸ்டின், தமிழில் இலக்கணம் எத்தனை வகைப்படும்? 5 வகைப்படும் சொல்லி பார்த்துருவோம். சொல் இலக்கணம், அணி இலக்கணம், யாப்பு இலக்கணம், அதெல்லாம் வந்து 5 இலக்கணம் வகைப்படும் சொல்லி பார்த்துருவோம். 42 கொஸ்டின், மெய் என்பதன் பொருள். மெய் என்பதன் பொருள் வந்து பி ஆப்ஷன் உடம்பு. 43 கொஸ்டின், தமிழில் உள்ள உயிர்குயிரில் எழுத்துக்கள். உயிர் குறில் எழுத்துக்கள், தமிழில் உள்ள உயிர்குறில் எழுத்துக்கள். உயிர் புரியுதுங்களா, உயிரெழுத்து, உயிரெழுத்தில் குறில் எழுத்துக்கள் தான் எத்தனைன்னு கேட்குறாங்க. எத்தனைன்னு கேட்டாக்கா 5. நெடில் எழுத்துனா தான் 7, நெடில் எழுத்துனா தான் 7, குறில் எழுத்துக்கள்னாக்கா 5. 44 கொஸ்டின், கால அளவை குறிப்பது. வினாடி, நேரம், மணி, மாத்திரை. கால அளவை குறிப்பது வந்து மாத்திரை. 45 கொஸ்டின், நெடில் எழுத்து ஒலிக்கும் கால அளவை குறிப்பது. நெடில் எழுத்து ஒலிக்கும் கால அளவை குறிப்பது வந்து 2 மாத்திரை. இது ஒரு மாத்திரை வந்து குறில் எழுத்துக்களை ஒலிக்கும் கால அளவு, ஒரு மாத்திரை. பொறுத்துக, வளஞ்சொலி. வளஞ்சொலி மீன்ஸ் கிளாக் வைஸ். இடஞ்சொலினாக்க ஆன்டி கிளாக் வைஸ். இணையம் இன்டர்நெட். குரல் தேடல்னாக்க வாய்ஸ் சர்ச். தேடுபொறி சர்ச் இன்ஜின். அப்போ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னாக்க 21354. பி ஆப்ஷன் சரியான ஆப்ஷன். 47 கொஸ்டின், ஆயுத இலத்தை ஒழிக்கும் கால அளவு. ஆயுத இலத்தை ஒழிக்கும் கால அளவுன்னு கேட்டாக்க சி, அரை மாத்திரை அளவில் வந்து ஒழிக்கலாம். அக்கு, இந்த அக்கு தான் அரை மாத்திரை அளவில் ஒழிக்கும். 48 கொஸ்டின், குறில் எழுத்து ஒழிக்கும் கால அளவு. குறில் எழுத்து ஒழிக்கும் கால அளவு ஒரு மாத்திரை. இது நெடில் எழுத்து.
தமிழில் உள்ள உயிர் நெடில் எழுத்துக்கள், தமிழில் உள்ள உயிர் நெடில் எழுத்துக்கள், நெடில் எழுத்துக்கள்னாக்க ஏழு. ஏழு என்னன்னு கேட்டாக்க அ இ உ ஏ ஐ ஓ இதெல்லாம் எனக்கு நெடில் எழுத்துக்கள். 50th க்வெஸ்சன், உயிருக்கு முதன்மையானது, உயிருக்கு முதன்மையானது எதுன்னு கேட்டாக்க காற்று தான். காற்று இல்லாமல் 5 நிமிஷம் இருக்க முடியாது, செத்து போயிடுவோம். உணவு இல்லாமல் ஒரு நாள் இருக்கலாம், நீர் இல்லாமல் ஒரு நாள் இருக்கலாம், பணம் இல்லாமல் கூட ஒரு நாள் ஃபுல்லாக இருக்கலாம், ஆனால் காற்று இல்லாமல் 1 நிமிஷம் கூட இருக்க முடியாது. 51st க்வெஸ்சன், தமிழில் உள்ள மொத்த மெய் எழுத்துக்கள் எத்தனை, தமிழில் உள்ள மொத்த மெய் எழுத்துக்கள், மெய் எழுத்துக்கள் 18, உயிர் எழுத்துனா தான் 12 வரும். பொறுத்துக, தொடுதிரை டச்சு ஸ்க்ரீன் நேராக இருக்குது, முகநூல்னா ஃபேஸ்புக், செயலினாக்க ஆப், புலனம்னாக்க இமெயில், மின்னஞ்சல்னாக்க சாரி புலனம்னாக்க வாட்ஸ்அப், மின்னஞ்சல்னாக்க இமெயில். ஃபஸ்ட்டு 3 ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது, லாஸ்ட் 2 பார்த்தீங்கன்னாக்க ஆப்ஷன் மாதிரி இருக்கும். அப்போ என்ன ஆப்ஷன்னாக்க 1, 2, 3, 5, 4 பி ஆப்ஷன் சரியான ஆப்ஷன். இந்த மாதிரி பொறுத்துக்கெல்லாம் கேட்பாங்க. 53rd க்வெஸ்சன், உயிர்மெய் எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும், உயிர் மெய் எழுத்துக்கள், உயிரும் மெய்யும் எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்னாக்க 216. 54th க்வெஸ்சன், நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் என்று 5 கலந்த உலகம் என்று அறிவில் உண்மையை கூறிய நூல், நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் என்று 5 கலந்த உலகம் என்னும் அறிவில் உண்மையை கூறிய நூல் வந்து தொல்காப்பியர் இயற்றிய தொல்காப்பியம். 55th க்வெஸ்சன், கடல் நீர் முகந்த கமல்ஜூலி எழிலி, கடல் நீர் முகந்த கமல்ஜூல் எழிலி என்ற பாடல் வழி இடம்பெற்றுள்ள நூல், சிலப்பதிகாரம் தொல்காப்பியம் சீவக சிந்தாமணி கார்நாற்பது. 40 டீல் இருக்கக்கூடிய 40 தான் கடல் நீர் முகந்த கமல்ஜூல் எழிலின்னு சொல்லி இருக்கும். 56th க்வெஸ்சன், கோட்சுரா எரிந்தென சுருங்கிய நரமின் முடி முதிர் பார்த்தவர் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல், கோட்சுரா எரிதென சுருங்கிய நரமின் முடி முதிர் பரதவர் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் கேட்டாக நற்றினை, அதாவது நரம்பினால் வந்து சுறாமீன் தாக்கியத்தை வந்து தைச்சிருப்பாங்க நற்றினை, அதே வெள்ளோடு ஊசியை வந்து இது பண்ணுறது தான் வந்து 17. 57th க்வெஸ்சன், தமிழின் சிறப்பு பெயர், தமிழின் சிறப்பு பெயர் என்னன்னு கேட்டாக்க முத்தமிழ்னு சொல்லி பெயர், அந்த முத்தமிழ் தான் இதெல்லாம் இயல் இசை நாடகத்தமிழ் தான் அந்த முத்தமிழின் பெயர், முத்தமிழ்னு சொல்லி தமிழுக்கு சிறப்பு பேருக்கு அந்த முத்தமிழ்னு கேட்டாக்க இயல் தமிழ் நாடகத்தமிழ் இசைத்தமிழ்னு சொல்லி அந்த தமிழ் இருக்குது. 58th க்வெஸ்சன், தமிழன் என்ற சொல் முதல் முதலில் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது, தமிழன் என்ற சொல் எந்த நூலில் முதல் முதலில் இடம்பெற்றுள்ளதுனாக்கா தேவாரம், தமிழன் என்றது பார்த்தீங்கன்னாக்கா அப்பார் இயற்றிய தேவாரத்தில் இருக்கும், தொல்காப்பியத்தில் இருக்குனாக்கா தமிழ்னு சொல்லியிருக்கும், தமிழ் அப்படின்னு சொல்லி ஒரு வேர்டு இருக்கும், சிலப்பதிகாரத்தை தமிழ்நாடு, தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி அதில் வந்து பேர் இருக்கும், தேவாரம் தான் தமிழன், தமிழன் வந்து தேவாரம். 59th க்வெஸ்சன், 8 கூட்டல் திசை என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல், 8 கூட்டல் திசை என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் வந்து 8 திசை, இத்து வந்து சேர்த்து வரும் 8 திசை. 60th க்வெஸ்சன், தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ் நிலம் போன்ற இதழ்களை நடத்தியவர் வந்து, தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ் நிலம் போன்ற இதழ்களை நடத்தியவர் யார்னாக்க பாரதியார், பாரதிதாசன், சி பெருஞ்சித்தினார், கண்ணதாசன், சி தான் சரியான ஆப்ஷன், பெருஞ்சித்தினார் தான் தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ் நிலம் போன்ற இதழ்களை வந்து நடத்தியிருப்பார். 61st க்வெஸ்சன், பெருஞ்சித்தினாரின் சிறப்பு பெயர், பெருஞ்சித்தினாரின் சிறப்பு பெயர் என்னென்னு கேட்டாக்க துறை மாணிக்கம் அவருடைய இயற்பெயராகும், சிறப்பு பெயர்னு கேட்டாக்க பாவலரேறு, பெருஞ்சித்தினாரோட இயற்பெயர் என்கிட்ட தான் துறை மாணிக்கம், சிறப்பு பெயர்னாக்க பாவலரேறு, பாவலரேறு தான் சிறப்பு பெயர், ரொம்ப இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன். 62nd க்வெஸ்சன், செம்பயிர் என்னும் சொல்லை பிரித்தெழுது கிடைப்பது வந்து செம்மை கூட்டல் பயிர். 63rd க்வெஸ்சன், கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி பாடலை இயற்றியவர் வந்து பெருஞ்சித்திரனார். 64th க்வெஸ்சன், அமுதென்று என்னும் சொல்லி பிரித்தெழுத கிடைக்கும் சொல், அமுது என்ற சொல்ல அமுது என்ற சொல்லை பிரித்தெழுத கிடைக்கும் சொல்வது அமுது குற்றல் என்று, அமுது குற்றல் என்று.
அறுபத்தஞ்சாவது கொஸ்டின், பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர். பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் இப்போ தான் பார்த்தோம், துரை மாணிக்கம். தாய்மொழியில் படித்தால் டேஸ் அடையலாம், தாய்மொழியில் படித்தால் டேஸ் அடையலாம்னு கேட்டாக்க மேன்மை வந்து அடையலாம். 67வது கொஸ்டின், தம் கவிதைகளின் பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை பாடியவர் யாருன்னு கேட்டாக்க பாரதிதாசன். அதனால்தான் இவர் வந்து புரட்சிக்கவி, புரட்சிகரமான பாட்டை பண்ணால்தான் இவர் வந்து புரட்சிக்கவின்னு சொல்லி பேர் வைப்பாங்க. பாரதியார் வந்து தேசிய கவி. இவரும் புரட்சிகரமான விடுதலை போராட்ட பங்கு கொண்டு பல பாடல்கள் வந்து பாடியிருக்காரு. அதனால் அவர் வந்து தேசிய கவி அப்படின்னு சொல்லி அவர் அழைப்பாங்க. நாள் முழுவதும் வேலை செய்து களைத்தவருக்கு டேஷாக இருக்கும்னு கேட்டால் அசதியாக இருக்கும். இ ஆப்ஷன், அசதி. 69வது கொஸ்டின், பாரதியாரின் கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக சுப்புரத்தினம் என்னும் தன் பெயரை டேஷ் என மாற்றிக்கொண்டார். சுப்புரத்தினம் யாருடைய இயற்பெயர் சுப்புரத்தினம் அப்படின்னு கேட்டாக்க பாரதிதாசனுடைய இயற்பெயர் தான் சுப்புரத்தினம். பாரதிதாசனின் இயற்பெயர் தான் சுப்புரத்தினம். அவர் பாரதியார் மேலே கொண்ட பற்றின் காரணமாக தன்னுடைய பேரை வந்து பாரதிதாசன் சொல்லி வச்சுருக்காரு. 20வது கொஸ்டின், பாரதிதாசன் இயற்பெயர் கனக சுப்புரத்தினம். பாரதிதாசன் இயற்பெயர் வந்து கனக சுப்புரத்தினம். சுப்பிரமணி வந்து பாரதியுடைய இயற்பெயர். பாரதியாருடைய இயற்பெயர் வந்து சுப்பிரமணி. 71வது கொஸ்டின், தமிழுக்கு அமுது என்ற பேர் என்ற பாடலின் ஆசிரியர். தமிழுக்கு அமுது என்ற பேர் என்ற பாடலின் ஆசிரியர் பாரதிதாசன். ஃபஸ்ட்டு டாப்பிக்கில் ஃபஸ்ட்டு பாட்டாக வரும். தமிழ் என்ற அமுது என்ற பேர் என்ற பாடல் எழுதியவர் இவர் தான். பாரதிதாசன் தான் ஃபஸ்ட்டே வருவார் சிக்ஸ்த்து இயரில். பாவேந்தர் என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு கேட்டாக்க பாவேந்தர் பாரதிதாசன். ஏ ஆப்ஷன், சரியான ஆப்ஷன். 73வது கொஸ்டின், நிலவு கூட்டல் என்று என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல்லுது நிலவென்று. பி ஆப்ஷன் சரியான ஆப்ஷன், நிலவென்று. 84வது கொஸ்டின், புரட்சிக்கவி என அழைக்கப்படுபவர் யார்? பாரதிதாசன். தேசிய கவியன் அழைக்கப்படுவர் பாரதியார். தமிழ் குட்டல் எங்கள் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல், தமிழ் குட்டல் எங்கள் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் வந்து இல்லும் ஏவும் சேர்ந்து லேவாக மாறிடும். தமிழ் எங்கள் சேர்ந்து லேவாக மாறி தமிழ் எங்கள் அப்படின்னு ஆகிடும். 26வது கொஸ்டின், கனிச்சாறு நூலின் ஆசிரியர். கனிச்சாறு என்ற நூலின் ஆசிரியர்னு கேட்டாக்க பெருஞ்சித்திரனார். இந்த இப்போ கணிச்சாரண டாப்பிக் தான் தமிழ் கும்பின் டாபிக் வந்து எடுத்து கொடுத்துருப்பாங்க. 27வது கொஸ்டின், இன்பத்தமிழ் என்ற பாடலின் ஆசிரியர். இன்பத்தமிழ் பாரதி தாசன் தான் வந்து இன்பத்தமிழ் என்ற நூலின் ஆசிரியராக இருப்பார். 78வது கொஸ்டின், தமிழ் என்ற சொல் முதன் முதலில் எந்த மொழியில் இடம்பெற்றுள்ளது? தமிழ் அப்படின்னாக்க தொல்காப்பியத்தில் தான் இடம்பெற்றுன்னு சொல்லி சொல்லியிருப்பேன். 79வது கொஸ்டின், தொல்காப்பியம் நூலின் ஆசிரியர் வந்து தொல்காப்பியர். 80வது கொஸ்டின், தினையளவு போதாத சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல். அதாவது தினையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்டாக்க திருவள்ளுவ மாலை. யார் எழுதினாக்க கபிலர் எழுதியிருப்பார். கபிலர் தான் அது வந்து எழுதியிருப்பார். திருவள்ளுவர் மாலை எழுதியிருப்பார். என்ன அர்த்தம்னு கேட்டாக்க ஜோகான் லிப்பர்ஷே என்றவர் மாதிரினாக்க தொலைநோக்கி வந்து கண்டுபிடிச்சிருப்பார். ஆனால் அதை பயன்படுத்தி யாருனாக்க கலீலியோ கலிலி. தொலைநோக்கி தொலையில் இருக்கக்கூடிய பொருளை வந்து கெட்டக்கூடிய பொருளை வந்து பெருசாக காட்டக்கூடியது தான் அதுதான் பனையளவு காட்டம். சிறு புல் நீர், அதாவது புல் நீர் சிறு புல்லை கூட பனை மரம் போல் வந்து காட்டக்கூடியது தான் அந்த பாட்டுக்கு அர்த்தம். அதுதான் சொல்லி திருவள்ளுவர் மாலையில் கபிலர் வந்து ஏற்றிருப்பார். 81வது கொஸ்டின், உணர்வில் கலந்து வாழ்வை நல்வழிப்படுத்துவது. உணர்வில் கலந்து வாழ்வை நல்வழிப்படுத்துவது எதுன்னு கேட்டாக்க இயல் தமிழ். 82வது கொஸ்டின், இடப்புறம் என்னும் சொல்லி பிரித்தெழுத கிடைப்பது. இடப்புறம் என்னும் சொல்லி பிரித்தெழுத கிடைப்பது வந்து இடம் கூட்டல் புறம் தான் இடது புறம்னு சொல்லி மாறும். ஆப்ஷன் வந்து தப்பாக இருக்குது, சாரிங்க. இடது கூட்டல் புறம்னு சொல்லி வரணும். சாரி, இதுக்கு வந்து இடது கூட்டல் புறம்.
அப்படின்னு சொல்லி வரணும். இடதுபுறம்னால தான் இடப்புறம் சொல்லி பிரித்து எழுத முடியும். சாரி, 83வது விஷயம், தமிழின் மிக பழமையான இலக்கண நூல். தமிழின் மிக பழமையான இலக்கண நூல், இலக்கண நூல் எதுன்னு கேட்டாக்க, தொல்காப்பியம் தான் இலக்கண நூல். காப்பிய நூல்னால் தான் சிறப்பு அதிகாரம், காப்பிய நூல்னால் தான் சிறப்பு அதிகாரம். 84வது கொஸ்டின், பாட்டு குட்டல் இருக்கும் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். பாட்டு குட்டல் இருக்கும் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் வந்து பாட்டு இருக்கும். அவ்வளோதாங்க, இதிலேருந்து எடுத்த கொஸ்டின் நான் அவ்வளோதான் எடுத்திருக்கேன். இன்னும் நிறைய கொஸ்டின்லாம் எடுக்கலாம், ஏதாவது நிறைய கொஸ்டின்லாம் எடுக்கலாம். என்னென்னலாம் கேட்டாக்க, இந்த தமிழ் வேர்டு இருக்கு இல்லையா, தமிழ் வேர்டு பார்த்துருப்போம். கான் சொன்னால் ஒன்று, கா பக்கம் ஜீரோ வந்தால் பத்துன்னு சொல்லி பார்த்துருப்போம். ரெண்டுக்கு வந்து ஊ மாதிரியாக இருக்கும், ஒன்று வந்து கா, ரெண்டு வந்து ஊ இருக்கும், மூணு இதெல்லாம் எல்லாம் பார்த்தோம். அதை வச்சு பேஸ் பண்ணி நிறைய கொஸ்டின் வருது, அதை பேஸ் பண்ணி நிறைய கொஸ்டின் வருது. நான் இந்த இதெல்லாம் எடுக்கலை, உங்களுக்கு எடுக்கலை, ஏன்னா அதை வந்து நான் சொல்லிட்டேன், அது வந்து ஷார்ட்கட் அது தான் சொல்லிட்டேன். நீங்கள் கூட்டியை வந்து அதெல்லாம் இது பண்ணணும், நம்ம வந்து ஃபுல் டெஸ்ட்டில் வந்து அதை வைக்க போகிறோம். ஏன்னா ஃபுல் டெஸ்ட்டில் அதெல்லாம் இல்லாமல் கொஸ்டின் பேப்பர் இல்லாத இருக்கும், அதனால தான் அதை வந்து ஃபுல் டெஸ்ட்டில் வைக்க போகிறோம். நீங்கள் இப்போ இதை வந்து நான் வச்சுனாக்கா இப்போ இங்கே தெரியாது, நீங்கள் வந்து அது முழுசாக தெரிஞ்சு ஆகணும். அது பார்த்தோம், நீங்கள் மெமரி பண்ணியாச்சும் ஆகணும், அதனால் அது கொடுக்காத விட்டுருக்கேன். வேறு என்னெல்லாம் கொடுக்கலான்னு சொல்லி கேட்டாக்க, அந்த இலைத்தலைகள் பேர் வந்து கேட்கலாம். அதெல்லாம் அவ்வளோவும் கேட்டதில்லை, இது வரைக்கும் கேட்டதில்லை, இருந்தாலும் சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இலைகள் தலைகள்லாம் தெரிஞ்சு வச்சுக்கலாம். சிக்ஸ்த்லேருந்து அதிகமாக இவ்வளோ நூறாசிரியர் பற்றி தான் கேட்பாங்க நம்மளுக்கு வந்து, இலக்கண பகுதியும் நூறாசிரியர் வந்தால் அதிகப்படியான கொஸ்டின் வரும், அதுதான் நம்ம பேஸ் பண்ணி தெரிஞ்சுக்கணும். பிரித்தெழுது, சேர்த்தெழுது, எதுகை மோனை, இந்த மாதிரி இலக்கிய பகுதியிலலாம் வந்து நமக்கு தெரியணும். அதை பேஸ் பண்ணி தான் நான் கொஸ்டின் எடுத்து கொடுத்துருப்பேன். முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்கள், நான் சொன்ன மாதிரி ஆன்சர் தெரிஞ்ச ஆன்சர் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.